ஹாய் எவ்ரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக உருட்டும் விஜய ரசிகர்களுக்கு சில கேள்விகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் வந்தாலும் வந்தது எல்லாரும் தலையும் உருட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ காக்கா கூட்டத்தை சேர்ந்த நம்ம டூப் ஸ்டார், அதாவது டூப்ளிகேட் ஸ்டார், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த ஜெயிலர் படத்துடைய வசூலை மிந்தணுமா, அவர் ஏதோ என்னமோ இந்த ஆல்ரெடி நம்ம தலைவருடைய எல்லா படத்தையுடைய வசூலும் மிஞ்சிட்டா போல் இப்போ சேர்ந்துட்டு நேராக. ஏன்னா இங்கே 13 வருஷத்துக்கு முந்தி வந்த இது வரைக்கும் 300 கோடி 200 கோடி தமிழில் நீ வந்து ஜெயிலர் படத்து ஏற டைரெக்டாக முந்திருவியா? எதனால் சொல்கிற? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வச்சு இயக்குனர், அதனாலவா? ஆல்ரெடி வச்சு செஞ்சுருக்காரு உன்னை மாஸ்டரில். மாஸ்டரில் போய் என்னடான்னா, அதுக்கு ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி தான் போடுறாங்க. அந்த ஓடிடியில் போய் பாருங்கள், ஓடிடி பிளாட்ஃபார்மில் அது எல்லா நடிகருடைய ஃபோட்டோஸ் வரும், படம் போட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதியுடைய படம் இருக்குது. அப்போ யார் படம் அது? உன்னை வச்சு செஞ்சுருக்காங்கல்ல. அப்போ நீ எதை வச்சு நம்புகிற? உன்னை வச்சு செஞ்சுருக்காங்க லியோவில், நீ வேணால் பாரு, அதுதான் நடக்கும். இது வரைக்கும் எந்த படம், அதாவது இது வரைக்கும் வந்து எல்லா விஜயுடைய எல்லா ஃப்ளாப் படம் தான் எல்லாமே. அந்த ஃப்ளாப் படத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1000 கோடி வசூல். ரஜினியை முந்திய விஜய் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. வாரிஸ் படத்துக்கும் ரஜினியை முஞ்சிட்டாரு, அப்புறம் இந்த படத்துக்கு ஏன்டா ஒன்றமும் ரஜினியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க? விஜய் முஞ்சிய ஜோசப் விஜய் அப்படி சொல்லுங்களாண்டா. இவனுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லவும் மாட்டானோ. ஏன்னா இவங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வசூலை மிஞ்ச முடியாது. அது யாரும் பிறந்து தான் வரணும், இதுக்கு பிறகு யாருமே பிறந்து வர முடியாது, ஓகேங்களா? அதுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போது இவர் வந்து லலித் அவர்கள் வந்து தயாரிப்பாளரா இல்லை தரகரான்னு தெரியல, இப்படி தூக்கி பிடிக்கிறாரு. ஏன்னா இந்தமாரி குண்டு போடுறத ஒரு தயாரிப்பாளர் நான் முதல் முறையாக பார்க்குறேன். எது எப்படியோ உண்மையான வசூலை வடை சுட்டு சுட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையான வசூல் நீ சொல்லக்கொள்ள உன்னை தூக்கியும் போய் கும்மி அடிப்பாங்க. யார்? இன்கம் டேக்ஸ். பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இவருடைய படங்கள் இது வரைக்கும் 200 கோடியே தொடலைங்க. இந்த காக்கா கூட்ட தலைவனுடைய படம் இது என்னன்னா கம்பு சுற்றிட்டு இருக்கானோ 1000 கோடி. அதுவும் இல்லாமல் முதல் நாள் வசூலே 1000 கோடி எடுக்குமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அதாவது 30,000 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதாங்க உலகம் முழுவதும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 30,000 தேட்டரில் எந்த படமும் ரிலீஸ் ஆனது கிடையாது, சரித்திரமே கிடையாது இந்தியாவிலேயே. ஆனால் மொதல் முறையாக இவர் வந்து 30,000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாரு. 30,000 தேட்டர் எங்கே இருக்குதுன்னு தெரில, எந்தெந்த தேட்டர்னு இவர் லிஸ்ட்டை போட சொல்லு. தமிழ்நாட்டில் 1000 தேட்டரி சரி வச்சுக்கலாம், சரி போனால் போட்டு. மற்ற உனக்கு தமிழ்நாட்டு இந்த கூவம் ஆற்றை தாண்டினா இந்த காக்கா கூட்ட தலைவனுக்கு யாரை தெரியும் சொல்லுங்கள்? இதை வச்சு நீ எப்படி கம்பு சுற்றிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, எது எப்படியோ வடை சுடுறது சுடுறது சுட்டு போங்க. அது என்ன, அது வந்து உலக மார்க்கெட்டையே வந்து தமிழ் சினிமாவுக்கு அந்த உலக மார்க்கெட்டுக்கு உருவாக்கி கொடுத்தவரே அவர் தானா? இந்தமாரி குண்டை நீ போடுற ஏண்டா? இது உலகத்தில் எவனா அடுக்குமா? யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய குண்டை போட்டார் தெரியும். அதாவது ஆடியோ லான்ச்சை உருவாக்கியதே விஜய் தானா? அவரோட படத்துக்கு தான் முத முதல்ல ஆடியோ லான்ச்சான். சரி, அண்ணாமலை படம் வரும்போது உங்கள் விஜய் அவர்கள் எங்கே இருந்தாருங்க? பால் இல்லை, இதை வரலை சப்பிட்டு இருந்துப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் என்னையா இது, எங்கேயா இருந்தீங்க? கோமாவில் இருந்தீங்களா? அப்புறம் சந்திரமுகிக்கு ஆடியோ லான்ச்சில் அது எங்கே இருந்தீங்க? ஏய், எல்லாத்துக்கும் தலைவர் தான் காரணம். இன்றைக்கி தமிழ் படம் வந்து உலக அளவில் போயிருக்குதுன்னா அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் காரணம். அதை விட்டுட்டு நீங்கள் என்னமோ கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏய், வாரிசு படத்தில் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டீங்கள, நம்ம யார், நம்ம ரம்மி சர்பத்குமார், அவர் இப்போ வில்லனாக நடிக்க போயிட்டார். நீங்கள் நான் 111 நம்பர் 1 தில்ராஜ், உங்கள் விக்கு விஜய் நான் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு, ஏன் தமிழ் பக்கமே நான் வரமாட்டேன்னு ஓடி தெரிச்சு ஓட்டார். அப்புறம் வம்சியா இயக்குனர் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு டிங்கி அடிக்கிறாரு, ஒரு பட வாய்ப்பு கூட கிடைக்கல. இந்த லட்சணத்தில் வேறு இப்போ லியோ படத்துக்கு கூர் அனுப்பார். யூகேயில் இவங்க தான் எல்லா ரெக்கார்டும் பீட் பண்ணாச்சா, எப்படி பண்ணாங்கன்னு நான் வீடியோவும் போட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் ஓசியில் போய் டிக்கெட்டை வாங்கி கொடுத்துருக்கானோ? சரி, எத்தனை நாள் தான் வாங்கி கொடுப்பான்னு பார்ப்போம். யூகேயில் விட்டு இப்போ யூஎஸ்ஏலையும் அதுமாரி பண்ணியிருக்கானோ, டிக்கெட் எடுத்து போய் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருக்கானோ? அது மட்டும் இல்லைங்க, அங்கே படத்துக்கு வெளிநாட்டெலாம் வந்து $15 அந்தமாரி இருக்கும், இவங்க $1 அரை டாலருக்கும் டிக்கெட் விற்றுருக்காங்க. என்ன நியாயம்? சரி, எப்படியோ தலைவரை மிந்தணுமா, ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல் இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லணும். சரி, ஓகே, ஏதாவது பண்ணிட்டு போங்க. இதுமாரி ஒரு மானங்கட்ட பொழப்பு வேணுமா? அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பிஸ்னஸில் என்னமோ 850K வந்துட்டாராம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை முதல் நாளில் என்னையா ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை கவுண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தான் 850K என்னமோ வந்துருது போல இருக்குது. அது என்னமோ ரஜினியை மிஞ்சிட்டாராம். ஏ, எங்கடா ரஜினியை மிந்தினீங்க? ஏண்டா கபாலி படம் யூஎஸ்ஏல 2 மில்லியனுக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஒரு முதல் நாளில்.
அதாவது ஃப்ரீ ஃபிட்னஸ் அதை என்ன உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லை கோமாவில் இருக்கிறீங்களா என்னன்னே புரியல. ஆகும்னா ரஜினியை மிஞ்சிட்டோம், ரஜினியை மிஞ்சிட்டோம். ஏன் மொத்தமாக உங்கள் அண்ணனுடைய ரெக்கார்டு என்ன தெரியுங்களா, 1.38 மில்லியன், அதாவது 1.5 மில்லியன் கூட இல்லைடா யூஎஸ்ஏல வசூல் பண்ணுது, அதான் ஹையஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம கபாலி படத்துடைய அந்த 2 மில்லியனை அது முதல் நாள் வசூலை நீங்கள் மொத்த வசூலாக எடுத்து காட்டுங்கடா, அது போதுடா. நீங்கள் அது மூடு அது கூட பண்ண முடியாது. இதுமோ இவங்க வந்து ரஜினியை மிஞ்சிட்டோம், ரஜினியை மிஞ்சிட்டோம். இது இன்றைக்கி நீங்கள் ஜெயிலரை மிஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க, அந்த ஜெயிலரே கபாலி படத்துடைய அந்த வசூலை முறியடிக்க முடியல. ஏன் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தான் முடியும், இருந்தாலும் அது 170 இருக்கலாம் இல்லை 171 கன்ஃபார்ம். ஓகேங்களா, அது மட்டும் நான் ஷுவராக சொல்லுவேன். இது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு எந்த உங்களுக்கு லாக்கி இருக்குது, எதனால் உங்களுக்கு வந்து அந்த பட்டம் வேணும், ஏதாவது ஒரு நியாயம் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு வந்து பட்டம் என்ன கொடுத்தாங்க தெரியுமா, ஒரு வார இதழில் என்ன சொன்னாங்க தெரியுமா, அணில் குஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தினசரி நாளிதழில் அவங்களுக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுங்களா, தேவாங்கு. அதுக்கப்புறம் பிஸ்மி அவர்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா, உங்கள் விஷய அண்ணாவுக்கு ஆம்பளை ஷகீலா. எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்கள் விஷய அண்ணாவுக்கு என்ன கொடுத்தா தெரியுங்களா, காக்கா. ஓகேங்களா, தலைவர் கொடுத்த பட்டம். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் இந்த விமர்சகர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க என்ன பட்டங்கள் கொடுத்தாங்க தெரியுங்களா, அது வந்து கணக்கே கிடையாதுங்க. அவ்வளோ பட்டங்களை உங்களுக்கு வாரி வழங்கியிருக்காங்க. காப்பி ஸ்டார், செட்டப் ஸ்டார், பட்டம் திருடன் ஸ்டார், டூப் ஸ்டார், விக்கு ஸ்டார், இந்தமாரி பல பட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இளைய தளபதி அந்த பட்டம் யார், சரவணனுடைய பட்டம், அதை திருடிக்கிட்டானுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி நம்ம தலைவருடைய படத்துடைய பேர், அந்த பட்டத்தையும் திருடிக்கிட்டானுவோம். இப்போ தலைவருடைய பட்டமே வேணுமா, விஜயண்ணா பட்டம் எடுத்து தானாக தன்னை தேடி வரணும், பிச்சை எடுக்கக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. இதுக்காக நீங்கள் செஞ்ச லீலைகள்லாம் தெரியும். அதாவது நம்பர் 1 பட்டத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, குமுனதன் ரிப்போர்ட்டில் நடத்திய நாடகம் அம்பலமாச்சு. இது போல் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது ஒழுங்காக நல்லா படம் நடிங்க. எங்கள் தலைவருடைய படம் உங்களுக்கு, அதாவது இந்த விஷய ரசிகர்லாம் என்ன சொல்லுவாங்க, கதை சரியில்லை, ஏ அண்ணாத்த படத்தில் கதை சரியில்லை, கதை சரியில்லைனா படம் ஓடிச்சு இல்லை, அவங்க தயாரிப்பாளர் ஆல்ரெடி அவங்க இன்கம் டேக்ஸில் வரி கட்டினது உங்களுக்கு பில்லோடு அவங்க போட்டாங்கல்ல, அந்த பல சாதனைகளில் அதிக வசூல் செய்த படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் அண்ணாத்த, அது தெரியுங்களா, ஃபாஸ்டஸ்ட் 100 crore இன் தமிழ்நாடு, ஃபாஸ்டஸ்ட் 100 crore இன் ஆல் ஓவர் இந்தியா, அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் 200 crore. இதெல்லாம் வந்து தலைவருடைய அண்ணாத்த படம் சாதனைகளை படைச்சிது. இதெல்லாம் தெரியுமா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் தெரியாத போல் நடிக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. அதாவது 200 crore தாண்டாத ஒரு நபருக்கு நீங்கள் இது போல் ஒரு முட்டு கொடுக்குறீங்க, கண்டிப்பாக இனிமேல் இது போல் ஒரு முட்டு கொடுத்தா அதுக்கான பதிலடி வேறு விதமாக இருக்கும். ஏன்னா இதுமாரி வந்து பொய்யான தகவலை பரப்பக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், ஆடியோ லான்ச்சை உருவாக்கியதே விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் பதிலடி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.